ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலையிலேயே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன். ஸோ டாப்பிக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு, இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன சொல்ல வரோன்ட்டு. இதை பற்றின வீடியோவை நிறையா பேர் ரொம்ப நாளாக ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னென்னா, இஎஸ்ஐசி ஆர்ஆர்பி இதோட நர்சிங் ஆஃபீஸர் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சி எப்போ வரும் அப்படின்னு. ஏன்னா இஎஸ்ஐசியில் வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் இருக்குது, தூத்துக்குடியில் ஒரு 100-bed ஹாஸ்பிட்டல் இருக்குது, அப்புறம் திருப்பூரில் ஒரு ஹாஸ்பிட்டல், இது இல்லாமல் இன்னொரு தூத்துக்குடியில் ஹாஸ்பிட்டல், காஞ்சிபுரத்தில் ஹாஸ்பிட்டல்னு இப்போ ஒரு கிட்டத்தட்ட 5-6 ஹாஸ்பிட்டல் கணக்குக்கு வரப்போகுது. ஸோ நம்ம ஊர்லேயே வேலை கிடச்சிது அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபாகவும் ஆகிடும், நம்ம ஊருக்குள்ளேயே இருந்தாப்புல ஆகிடும் அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு இஎஸ்ஐசியில் ஒர்க் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயம், இதில் வந்து ஜாபு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்லோடும் வந்து கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து மற்ற இன்ஸ்டியூட்டை கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேத்துக்கு இஎஸ்ஐசி பெட்டர் அப்படின்னு தோணுது. ஸோ அவங்களுக்கு இந்த நியூஸை நான் சொல்கிறேன். இது ரொம்ப அதிகாரப்பூர்வமான தகவல் தான். ஏன்னா நம்ம இருக்க குரூப்பில் இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி 99.9% இது கரெக்டான நியூஸாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மற்றபடி இது வர்றப்போ இது கன்ஃபார்ம் ஆகிடும், பட் இது வந்து 99.9% வந்து இது கன்ஃபார்ம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் வந்து இஎஸ்ஐசியில் நவம்பரில் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வேக்கன்சிஸ் எவ்வளோ அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். அது உங்களுக்கு வேணும்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தது ஆர்ஆர்பியோட உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் நான் வந்து ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து போடுவேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த நர்சிங் ஆஃபீஸர் எக்ஸாம், பேராமெடிக்கல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இதையும் சேர்த்து மனசில் வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க. மோட்டிவேஷனல் வீடியோவாக நான் வந்து ஒரு 10-11 மணிக்கு ஒரு வீடியோவை நான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். எப்படி அது வந்து ஒரு ஸ்டடி பிளான் மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன அப்படின்ட்டு அதில் சொல்லியிருப்பேன். இதை தவிர உங்களுக்கு கோல்டன் பாயிண்ட்ஸுக்கே கிட்டத்தட்ட ஒரு நம்ம வந்து ஒரு 70-75 வீடியோவுக்கு மேலே போட்டிருக்கோம். ஓல்டு கொஷின் பேப்பருக்கு 150 வீடியோவுக்கு பக்கத்தில் போட்டிருக்கோம். இதை தவிர நான் கிளாஸ் எடுத்தது ஒரு 10 வீடியோ இருக்குது. இதை தவிர உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறது, ஸோ நெகட்டிவ் மார்க்கு இல்லாமல் எப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து போட்டிருக்கோம். தென் என்னென்ன புக்ஸ் படிக்கணும், மோட்டிவேஷனல் வீடியோக்குன்னே ஒரு 5-6 வீடியோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா வீடியோவும் ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் ஈஸியாக எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு. ஸோ நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இப்படி சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி அடுத்தடுத்து வர எக்ஸாமில் ஏதாவது ஒன்று கிளியர் பண்ணி அழகாக போய் செட்டில் ஆகிடுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இஎஸ்ஐசியில் நர்சிங் ஆஃபீஸருக்கு சேலரி சென்னையில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதையும் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் போடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் இருக்க குரூப்பு, யாரெல்லாம் நர்சிங் ஆஃபீஸர் அண்ட் பேராமெடிக்கல் வேக்கன்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஃபர்தராக என்கிட்ட பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு நம்மள்கிட்ட பேசுங்க, நம்ம வந்து பேசுவோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸோ நவம்பரில் உங்களுக்கு வந்து வர்றதுக்கான சான்சஸ் 99.9% இருக்குது. தேங்க்யூ.